எல்லாரும் எல்என்பி ரெனுபிள் சிஸ்டம் சார்பாக வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேசிக்ஸை பார்ட் ஃபைவ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1, 2, 3, 4 மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு டீட்டெயிலாக மிஸ் பண்ண விஷயங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த பாட்டை நம்ம ஒரு 25 பார்ட்ஸாக உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஸ்பிட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ நம்மளோட டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம நிறைய இடங்களில் நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்ரிவேஷன்ஸ் பயன்படுத்துவோம். ஸோ அதை ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு வீடியோ வாட்ச் பண்ணும்போது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பாட்டை வியூ பண்ணுறது மூலமாக அந்த டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நாங்கள் இதுக்கான அப்ரிவேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் கவர்னிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஸ்டாண்டர்ட் படி தான் நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான ஒரு சில குழுங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அப்ரிவேஷன்ஸையும் எக்ஸ்பேன்ஷன்ஸையும் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ரெஃபர் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு இந்த பாட்டில் நம்ம என்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை வோல்டேஜ் ஃபியூசஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, ஹை வோல்டேஜ் ஃபியூசஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த மேனுவல் சர்வீஸ் டிஸ்கனெக்ட் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இவியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஓகேங்களா, அது எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுது, அதே மாதிரி நம்ம நார்மலாக ஒரு பவர் ட்ரெயின் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் ஓகேங்களா, அதே மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் ட்ரை ட்ரெயின் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, வேரியஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ட்ரைவிங் கான்ஃபிகரேஷன் டிஃப்ரென்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஹை வோல்டேஜ் ஃபியூசஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, இது 500 வோல்ட் DC 20 amps ஃபியூஸு ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 10 times ஃபாஸ்டர் ஓகே ஓப்பனிங் அண்டர் த ஃபால்ட் கரண்ட் கண்டிஷன். ஸோ ஏதாவது ஒரு ஃபால்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா 10 times கரண்ட் வந்தாலும் சரி இமீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அந்த வேலையை செய்கிறது தான் இந்த ஹை வோல்டேஜ் ஃபியூசர் ரொம்ப முக்கியமான வேலை. அதே மாதிரி இது பார்க்குற சைஸ் வந்து மித்த ஃபியூசஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 40% லெஸ் ஸ்பேஸஸ் தான் வந்து இது கன்சியூம் பண்ணுது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 200% ஓவர்லோட் வரைக்கும் இது வந்து பேக்கப் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். த மேனுவல் டிஸ்கனெக்ட் சர்வீஸ் டிஸ்கனெக்டோட வேலை என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 630 amps இருக்கும் ஓகேங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னீஷியன்ஸ் வராங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு திங் அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த மேனுவல் சர்வீஸ் டிஸ்கனெக்டை தான் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேனுவல் சர்வீஸ் டிஸ்கனெக்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது ஓகேங்களா. இதை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ஹை வோல்டேஜ் லென்ஸில் அவங்க கை வைக்கக்கூடாது. ஸோ இந்த மேனுவல் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்களோட சர்வீஸ் ஆக்டிவிட்டியை ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபிங்கர் ப்ரூஃப் டச் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹை கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் நடக்குது இல்லை ஹை வோல்டேஜ் ஃபியூஸ் நடக்குது அப்படின்னா அது இமீடியட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக ஓப்பன் ஆகி நம்மளோட ஹை வோல்டேஜ் என்டையர் சிஸ்டத்தையுமே டிசேபிள் பண்ணிடும். அதுதான் இந்த மேனுவல் சர்வீஸ் டிஸ்கனெக்டோட பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி ஹை வோல்டேஜ் இன்டர்லாக் சர்க்யூட்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெஹிக்கிளோட பேனட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேனட்டுக்குள்ளே நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரோலர்ஸ்க்குனான ஒரு தனி கன்சோல் இருக்கும். ஸோ அந்த கன்சோலோட கவரை நம்ம ஓப்பன் பண்ண உடனேயே இமீடியட்டாக இந்த ஹை வோல்டேஜ் இன்டர்கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இன்டர்லாக் சர்க்யூட்ஸ், இது என்ன பண்ணிடணும், நான் என்டையர் ஹை வோல்டேஜ் சிஸ்டத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடும். இது இப்போ எப்படி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, டோரில் வந்து லிமிட் ஸ்விட்சஸ் வச்சுருக்கோம் இல்லையா, டோர் ஓப்பன் பண்ணாலே இமீடியட்டாக லைட் ஏறிகிற மாதிரி, ஹெவியாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி, ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் மோட்டார் பேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெயின் பவர் சுவிட்ச் வச்சுருப்போம், அந்த பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் அந்த டோரே ஓப்பன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான் வந்து இந்த ஹை வோல்டேஜ் இன்டர்லாக் சர்க்யூட். ஸோ இப்போ நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் கான்ஃபிகரேஷன்ஸில் நம்ம கன்வென்ஷனல் டைப்பு ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி ஹைப்ரிட் டைப்பும் இருக்குது, ஃபியூவில் ரன் ஆகுறது ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் பேட்டரியில் ரன் ஆகுறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டகரிக்கில் போயிட்டிங்க அப்படின்னா, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓகே, பிளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்டரி ஆப்ரேட்டட் எலக்ட்ரிக், ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நாலு வெரைட்டி இருக்குது. இதில் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரல் ஹைப்ரிட்னு சொல்லி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதில் ஒரு இன்ஜின், ஒரு எலக்ட்ரிக் மோட்டார், அதுக்கான டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. பேரல் ஹைப்ரிட்னு P2 அப்படின்னு சொல்லி ஒரு காம்பினேஷன் இருக்குது. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஜினு ஓகேங்களா, அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே இன்ஜின் இருக்குது, எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குது, அதுக்கு தேவையான டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இது எல்லாமே இருக்குது. பட் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இப்போ ஹோண்டா சிவிக்கில் ஒரு மாடல் இருக்குது, இன்ஃபினிட்
M35 ஹைப்ரிட்ல ஒரு மாடல், அதே மாதிரி ஹுண்டாய் சொனாட்டா ஹைப்ரிட்ல இன்னொரு மாடல் இருக்கு. அதே மாதிரி இந்த பவர் ஸ்பிட் ஹைப்ரிட்னு ஒரு மாடல், அதாவது டொயோட்டோ ப்ரியூஸ் ஃபோர்ட் ஃபியூஷன் ஹைப்ரிட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்பிட் ஹைப்ரிட் மாடல்ஸ் இதில் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி செவி வோல்ட்ல பார்த்தீங்கன்னா மல்டி மோட் பவர் ஸ்பிட் ஹைப்ரிடா கான்ஃபிகரேஷன் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ நம்ம டிரைவ் காம்பினேஷன் ஜென்ரலைஸ்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் ஸ்பிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்டர்னல் கம்பஷன்ஸ் இருக்கு, எத்தனை எலக்ட்ரிக்கல் மோட்டார் இருக்கு, பவர் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் எத்தனை இருக்கு, ஹை வோல்டேஜ் பேட்டரி, சார்ஜிங் கான்டாக்ட், அப்புறமா CO2 ரிடக்ஷன் லெவல், இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இத்தனை கான்ஃபிகரேஷன் வச்சுக்கோம். ஃபுல்லி ஹைப்ரிட், பிளக்இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்டரி ஆப்ரேட்டட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் எலக்ட்ரிக்கல் டிரைவ் வெஹிக்கிள், அதே மாதிரி ஃபியூயல் செல் ஆப்ரேட்டட் பேட்டரி ஆப்ரேட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்னு சொல்லி இத்தனை கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எலக்ட்ரிக்கல் பேட்டரி ஆப்ரேட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் கிடையாது, இது எல்லாத்துலேயுமே வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ங்கிறது இருக்கு. அடுத்தது அந்த எலக்ட்ரிக் மோட்டார் ஃபுல்லி ஹைப்ரிட்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, பிளக்இன் டைப்ல ரெண்டு இருக்கு, எலக்ட்ரிக்ல ஒன்று, ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்ல ரெண்டு, அதே மாதிரி ஃபியூயல் செல்ல ஒன்று இருக்கு. பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஹைப்ரிட்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, பிளக்இன் ஹைப்ரிட்ல ரெண்டு இருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி ஆப்ரேட்டர்ல ஒன்னே ஒன்று, ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் டைப்ல ரெண்டு இருக்கு, ஃபியூயல் செல்ஸ்ல ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி சார்ஜிங் கான்டாக்ட் இந்த ஃபுல் ஹைப்ரிட்ல இருக்காது, மித்த எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், அந்த ஃபியூல் செல் ஆப்ரேட்டர்ல இருக்காது, ஏன்னா அதுக்கு சார்ஜிங் கான்டாக்ட் தேவை கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா ஃபியூல் செல்ஸை தான் பயன்படுத்தி நம்ம பவர் ஜென்ரேஷன் பண்ணுறோம். CO2 ரிடக்ஷன் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஃபுல்லி ஹைப்ரிட் அண்ட் பிளக்இன் ஹைப்ரிட்லாம் பார்த்தீங்கன்னா 25% 50% தான், பட் எலக்ட்ரிக் ஃபுல்லி ஆப்ரேட்டட் பேட்டரி ஆப்ரேட்டட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா 100% CO2 ரிடக்ஷன் நடக்குது, ரேஞ்ச் எக்ஸ்டர்னல் 90%, ஃபியூல் செல் ஆப்ரேட்டர்லையும் 100% நடக்குது. நன்றி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், எங்களுக்கு கான்டாக்ட் டீடெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ட்ரிபிளி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை ஈசி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க PLC ப்ரோக்ராமிங் கத்துக்கணும், அது சீமென்ஸ் ஆல்ப்ரோட் டெல்டா PLC கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் PLC ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் அலாங் வித் ISO 9000-2015 சர்டிஃபிகேஷன்ஸ், உங்களுக்கு கான்டாக்ட் டீல்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு GCC கண்ட்ரியில் வேலை பார்க்க ஆசைப்படுறீங்க, பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கத்தர், ஒமான், சவுதி, துபாய் மாதிரி GCC கண்ட்ரீஸில் போயிட்டு உங்களால் வேலை பார்க்க முடியும் ஈஸியாக இந்த கோர்ஸை கற்றுக்கிறது மூலமாக. அதே மாதிரி சோலார் DC லைட்டிங் சிஸ்டத்தை உங்கள் போக முடியும், உங்கள் ஃபேக்ட்ரிஸ்லோ நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், இபி பவரே இல்லாத இடங்களை தேவைன்னா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ஃபென்சிங் கிட் இல்லையா, அதாவது உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம், இருக்கக்கூடிய மிருகங்கள்ட்டிருந்து உங்களோட பயிர்களை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இங்கே அங்கே இபி கனெக்ஷனுங்கிறது தேவை கிடையாது. ஸோ சோலார் ஃபென்சிங்கை நாங்கள் ஒரு கிட்டாக கொடுக்கோம், உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணி கான்டெக்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சோலார் ஆன்கிரிட் ஆஃப்கிரிட் ஹைப்ரிட் அப்ளிகேஷனுக்கு டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் கமிஷன் கன்சல்டன்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். சோலார் ஹோம் சர்வீசஸ்க்குமே டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் கமிஷனிங் கன்சல்டன்சி அண்ட் ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணலாம், எங்களை கான்டெக்ட் கொடுத்துருக்கோம். நன்றி.